180 கடல் மீனை வச்சு அம்மா ஒரு அருமையான மீன் குழம்ப டொனேட் பண்றதுக்காக பண்ணிருந்தாங்க. அது எப்படி பண்ணாங்கன்னு பாத்துடலாம் வாங்க. ஒரு பெரிய பாத்திரத்துல நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் நீலவாக்குல வெட்டி சேர்த்து, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குனாங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கும் போது அடி பிடிக்காம இருக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி சேர்த்து வதக்கணும், அப்படின்னா சுத்தமா அடி பிடிக்கவே பிடிக்காது. இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா குழம்பு மிளகாய் தூளும் உப்பும் சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விடுவோம். எண்ணெயில மிளகாய் தூளை நல்லா கலந்து விடும் போது குழம்பு நல்லா செவப்பா வரும். இந்த ஸ்டேஜ்ல தக்காளி பழத்தை ஜூஸ் அடிச்சு சேர்த்தாச்சு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு புளி கரைச்சலும் தண்ணியும் சேர்த்து மொத்தமா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 10-15 நிமிஷம் பச்சை வாசனை போற அளவுக்கு குழம்பு நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சு இந்த குழம்புல அரை மூடி தேங்காயை அரைச்சி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கழுவி கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த 180 மீன் துண்டுகளையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி நிறைய குவான்டிட்டியில எலசா இருக்கிற மீனை போட்டு நம்ம செய்யும் போது குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மீனை சேர்த்தோம் அப்படின்னா மீன் துண்டுகள் எதுவுமே உடையாம சூப்பரா வரும். மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டா கிளந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி 10 நிமிஷம் கழிச்சு திறந்தீங்க அப்படின்னா மீன் எல்லாமே அந்த ஹீட்லயே சூப்பரா வந்து அருமையா ரெடி ஆகி இருக்கும். சுட சுட சாதமும் மீன் குழம்பும் ஷேர் பண்ணதுல நான் ரொம்ப ஹாப்பி. இந்த ரெசிபியோட அளவு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. பாரதி குக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.